இந்த கிட்டன்ஸ் எப்படி இருக்குது, இவங்க கண்ணெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இவங்க கண்ணெல்லாம் வந்து நான் டிஎன்எஸ் சலைன் வாட்டரை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு, அதே ஒரு வெட் வைப்பிங் கிளாத்தையும் நல்லா அந்த சலைன் வாட்டரில் நனைச்சிட்டு, தண்ணி எதுவும் போடாமல் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் ஃபுல்லாக பேட்ச் பேட்சாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்தோம். க்ளீன் பண்ணி எடுக்க எடுக்க அவங்க கண் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச தெரிய ஐ ட்ராப்ஸ், ஆன்டிபயோட்டிக் ஐ ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம். போட்டு போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கிட்டனுக்கு இந்த கழுத்தில் எப்படி உருண்டை வீங்கி போயிருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. ஒரு கிட்டன் வந்து ரொம்ப கண்ணை வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகி அடி சீழ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அடிக்கடி மருந்து போட்டோம். அப்புறம் இன்னொரு கிட்டன் வந்து ஒரு கால் நடக்க முடியல, ஒரு காலோ ரெண்டு காலோ தெரியல. அது நடக்கிறத அது கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் தான் அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியும். இந்த கிட்டனுக்கு வந்து பால்லாம் குடிக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, பட் கால் இதாகிடுச்சு, அது என்னன்னு தெரியல. கால் வந்து இனிமேல் தான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். கிட்டன்ஸை வந்து நிறைய பேர் அபசகுணமாக நினைக்கிறாங்க, பூனை குறுக்க வந்தால் பயணத்தை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, அது ஒரு பழமொழி கிடையாது, அதை ஒரு தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தில் மன்னர்கள் அங்கே ராஜாக்கள்லாம் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் பயணத்துக்காகவே அந்த காலங்களில் குதிரை வண்டி, வேகமாக போகிற சாரட் வண்டி இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து காடு மலை இந்த மாதிரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகும்போது எந்த இடத்துல பூனைகள் வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல வந்து பயணத்தோட வேகத்தை குறைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கணிப்பாங்க. எதுக்காகனா பூனைகள் வந்து ஒரு டொமஸ்டிக் விலங்கு, அப்போலேருந்து பல லட்சம் வருஷங்களாக அதுங்க வந்து டொமஸ்டிக் விலங்காயிட்டனால அதுங்க வந்து அதுங்க இருக்கிற பக்கம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தைகள் குறுக்க வரும், ஆடு மாடுகள் வரும், மனுஷங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கும், போருக்கு போகிற வீரர்கள் இப்போ நிறைய படையாக போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து வேகத்தை குறைக்கலாம். ப்ளஸ் அங்கே வந்து சாப்பாடு, ஓய்வெடுக்க இடம், தண்ணி இது மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதனால் அங்கே ஓய்வெடுக்கிறதுக்கு பயணத்தை, அவங்களோட நீண்ட தூர பயணம், அதையெல்லாம் வெயில் மழை குளிர் எல்லாத்துலேயும் வர்றவங்க அந்த பயணத்தை அவங்கள வந்து குறைச்சிட்டு அந்த கிராமங்கள், அதாவது மக்கள் குடியிருப்பு பகுதி வந்துருச்சு அப்படிங்கிறத பூனைகள் குறுக்கு நெருக்கு ஓடுறதை பார்த்து அவங்க முடிவுக்கு வருவாங்க. வந்து அவங்க அங்கே ஓய்வெடுத்து இலைப்பாரி சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மறுபடியும் சேகரிச்சுக்கிட்டு அங்கேருந்து திரும்ப அவங்களோட பயணத்தை தொடருவாங்க. அதுதான் பூனைகள் குறுக்க வர்றதுங்கிறது, இதை நாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம்.